Hi friends, welcome to Nallathor Veenai channel. In the video, la kari kulambi minjira alavula muttai kulambi eppadi pandradhunu paakalam. Adukku munnadi neenga nama channel la first time paakkureengana marakama subscribe panni kodave and the bell icon click panni vechukonga. Appo dhaan naanga podra video udane ungalku vandu serum. First muttaiya avichi eduthukalam. Adukku oru pan la thanni oothikalam. Adhula oru anju muttaiya nalla kalivittu seithukalam. முட்டை தோட ஈஸியா உரிக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் फ्लेம்ல வச்சு சரியா ஒரு 10 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த சுடு தண்ணியை மாத்திட்டு இதுல கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்ம முட்டையை உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் முட்டையை இந்த மாதிரி எல்லா ஓரங்களையும் லைட்டா தட்டி கொடுத்துக்கலாம் அடுத்ததா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் முட்டையை உடைக்கும் போது நகத்தை யூஸ் பண்ணுங்க அடுத்ததா இந்த மாதிரி பெருவரல வச்சி முட்டையை உரிங்க அப்பதான் முட்டை வந்து தோளோட ஒட்டாம அழகா உரிக்க வரும் நாம உப்பு போட்டு முட்டையை வேக வச்சதுனால தோல் உரிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நாம 10 நிமிஷத்துக்கு மேல முட்டையை வேக வச்சாலும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும் அதனால மீடியம் फ्लेம்ல சரியா 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சி எடுங்க பாருங்க எவ்வளவு அழகா முட்டையை உரிச்சு எடுத்தாச்சுன்னு இதே மாதிரி எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துக்கலாம் முட்டையை அவிக்கும் போது நீங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த முட்டைகளை ஒன்னு ஒன்னா எடுத்து கத்தியால கீறல் போட்டுக்கலாம் அப்பதான் மசாலா உள்ள இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அடுத்ததா முட்டைகளை எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டா சூடானதும் 1/2 ஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்து முட்டையை நாம வறுக்கிறதுனால முட்டை பாத்திரத்துல ஒட்டாம அழகா வறுபட்டு வரும் இது முட்டைக்கு மட்டும் இல்ல நீங்க மீன் வறுவல் chicken ஏதாவது பொரிக்கிறீங்க அப்படினா கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நீங்க பொரிங்க பாத்திரத்துல ஒட்டாம அழகா வரும் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி கொடுத்து முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கோங்க முட்டையெல்லாம் நல்லாவே வறுபட்டு வந்திருச்சு இப்போ இத வெளிய எடுத்துக்கலாம் முட்டை எப்படி வறுத்துட்டு நாம குழம்பு செய்யறதனால முட்டை சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு போல மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் முட்டை வந்து வாயு அப்படின்றதனால கட்டாயமா சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எண்ணெயில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைய சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம்
தக்காளி சேர்த்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நல்ல வாசனைக்காக அரை ஸ்பூன் கரம் மசாலா, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்ததாக நாம் வறுத்து வச்சுருக்கிற முட்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இப்போது கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதோர் வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.